கேமரா பண்ணவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எடிட் பண்ணவும் ரொம்ப பிடிச்சிருந்தது, பாக்குறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதை பிடிக்கல. நான் பார்ட் டைம் தெரப்பி விட்டுட்டு நம்ம ஃபுல் டைம் வேலைக்கு போயிருப்பேன். ஸோ காமெடின்ற ஒரு இது இல்லாதனால, அந்த ஹேஷ்டேக் இல்லாதனால எடுத்து போய் கொடுக்கல கொடுக்கல. எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு விஜய், நீ பண்ணி இப்படி சிரிச்சுட்டு இருந்தா எப்ப ஷூட் முடிக்கிறது? விஜய் அவ்வளவுதான் சொல்ற மரியாதை? தினமடல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல யாரை மீட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வந்து எங்க அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு பிடிச்சவங்க யாராவது பார்க்க போறேன்னா வந்து கண்ணு செவந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் எனக்கு பிடிச்ச இன்னைக்கு ரெண்டு பேரை நான் பார்த்து ரசிச்ச ஒரு ரெண்டு பேரை தான் என் ஷோக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம சின்னதா நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னு வச்சுக்கலாம், சின்ன வயசுல சி ஃபன்னி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஃபன்னின்றது இவங்களுக்கு டேக் ஆக மாதிரி ஃபன்னி ஃபேக்டரி டீம்லேருந்து நம்ம விஜய் அவர்களும் விபிதா அவர்களும் தான் இன்றைக்கி நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க, சூப்பர். ஹவு டிட் யூ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி இன் மீடியா? நான் வந்துட்டு 2017 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 2017 பார்ட் டைம் தான், நான் வேலைக்கு போயிட்டே தேடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு, ஸோ ஃபுல் டைம் இதை தேடலாம் ஸ்டார்ட் பண்ணது 2018 ஸ்டார்ட் பண்ணேன். வேலையெல்லாம் விட்டுட்டு, ஸோ ஃபுல்லாக இது பண்ணலாம் சொல்லுவேன். ஸோ அப்போ அங்கேருந்து அப்படி நிறையா ஜேர்னி, அது சொன்னால் பெருசாக போகும், அது இருக்கும். ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான். ஓகே, அந்த பார்ட் டைம்லேருந்து ஜாயின் பண்ணி நீங்கள் மீடியாவுக்கு வந்துருக்கீங்க, பட் அப்போ தோணுச்சா சார் ஃபியூச்சர் எதுக்கு சினிமாலாம் படிக்கிறான் அப்ப ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப ஷார்ட் பிலிம்ஸ், ஆல்பம் சாங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இங்க ஃபன்னி ஃபேக்டரி ஒரு 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். சோ எப்படி இருக்கு ஃபன்னி ஃபேக்டரியோட டீம்? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னன்னா, அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் ரெகக்னிஷன் இருக்காது, பட் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இதுல போகும்போது செம்மையா ரெகக்னிஷன் இருக்கு. ஓகே, உங்க இப்போ ஒரு கண்டென்ட் வந்து உங்ககிட்ட உங்களை தேடி வருதுன்னும் போது எழுதிட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கல்ல, அதுல நீங்க மோஸ்டா மேஜரா பாக்குறது என்னது, லவ்வா காமெடியா? காமெடி, காமெடி தான், காமெடி தான். சோ இதுவா எழுதிட்டு வந்தாலும் அந்த காமெடியை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னு பாப்போம். லவ்வா எழுதிட்டு வந்தாலுமே காமெடியா தான். சோ அதெல்லாம் சில ஹியூமர் திங்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஆனா சீரியஸா காமெடியா தான் பாப்போம். அந்த மாதிரி தான் எதுவா இருந்தாலும் சரி. ஏன் சீரியஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, பண்ண போலாது சரியா. யூடியூப் பொறுத்த வரைக்குமே சீரியஸான கண்டென்ட் எங்க சேனல்ல போட்டா போல, மத்த சேனல்லாம் சூப்பரா போகுது. எங்களுதுல எல்லாம் இப்ப நான் தங்க பதக்கம் ஒரு சீரீஸ் எல்லாம் எடுத்தேன். சோ அதுல எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனல் டிராமாஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நல்லா இருக்கும், காமெடியா இதுவா இருக்கும். தேர்ட் எபிசோட் வந்து வேற மாதிரி இருக்கும், ஒரு மூவி ஸ்டைல போகணும் வச்சுக்கோங்களேன். சோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. சோ அதனால அதுக்கப்புறமே ட்ரை பண்ணல. இப்ப ரீசெண்டா ஒன் ட்ரை பண்ண எமோஷனலா, நானும் நினைக்கல சொல்லிட்டு, அதுவுமே போல. இப்ப அதுக்கப்புறம் போட்ட எபிசோட் எல்லாம் சூப்பரா போகுது. எமோஷனலா போட்டா பார்க்க மாட்டீங்க, இந்த மூஞ்சிக்கு எமோஷன் செட் ஆகுதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆன் ஸ்கிரீன் ரொமான்ஸ், ஆஃப் ஸ்கிரீன் ரொமான்ஸ், எது உங்களுக்கு ஈஸியா வரது? இல்ல இல்ல, ரெண்டுத்துலயுமே இருக்காதுன்ற, ஒன்லி ஃபைட், ஒன்லி ஃபைட் தான். அது ஸ்டார்ட், இப்போ நாங்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்ல, அந்த அமர்கலங்கள் முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் டேஞ்சர் ஜோன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சோம். அப்பவே நாங்க காமெடியா தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு நடுல ரொமான்ஸ் எங்களுக்கு ஒரு இது வச்சா எனக்கு தெரிஞ்ச என் தலைவர் என்ன மாதிரி நினைக்கிறேன். பொதுவா அந்த மாதிரி என்ன சொல்றது, பொண்ணுங்களை பார்த்தா ரொமான்ஸா பண்ணுமா? கரெக்ட் தான், அதுவும் சரியா. என்ன பார்த்தா எனக்கு அடிக்கிறது தான், இப்படி போனா அப்படி ஒரு தட்டு, அப்படி அடி, அதான் சொல்லு தட்டு. இந்த எடிட்டர் போகும்போது செல்லமா தட்டான், செல்லமா தட்டான். விஜய் பையன் போற போக்கல தட்டு போவான், அப்புறம் நான் போனாலே பொண்ணுங்களா சைட் வாங்கி போவாங்க, இந்த பையன் அவங்க தட்டுவான் அப்படின்னு. அது நல்லதுதான், அடிப்பாங்க. இப்ப நீங்க
இது எங்களோட இதுல எல்லாமே எங்க வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நானும் விஜயும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறது நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ஆனா கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஏன் விஜய் போட்டு இப்படி அடிக்கிறீங்க பாவம் அவங்க விபிதா ஏன் இப்படி பண்றீங்க விஜய் கிட்ட கமெண்ட்ல விஜய் நீங்க போய் விபிதா வடிங்க இப்பெல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல வந்து கையில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு செட்டப்ல அது ரொம்ப தேவைப்படும் எப்படி அந்த ஐடியா எப்படி தோணுச்சு அந்த ஐடியா ஏன் தோணுச்சுன்னா நான் பாக்ஸர் தான் 2013-14 கோல்டு மெடலிஸ்ட் தான் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச காலத்துல கதை எழுதுனா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா வந்துடும் இல்லையா அதனால எடுத்த பிளாட்ராது ஸோ நல்லா வந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை எடுத்து அதை என்ன சொல்றது கேமரா பண்ணணும் ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட் பண்ணணும் ரொம்ப பிடிச்சிருந்தது பாக்குறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அதை பிடிக்கல மற்றபடி நாங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணோம் ஏன்னா அது ஒரு புதுமையான கதைகளும் எல்லாருமே வந்துட்டு யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்களோட தாட்ல ஒரு லவ் இருந்தா போதும் ஒரு காமெடி இருந்தா போதும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸிங் கையில எடுக்கிறீங்கன்னு உடனே எல்லாரும் பக்கம் கவனமும் உங்க பக்கம் திரும்பி இருக்கோம்ல அது எப்படி இருந்துச்சு அந்த சிச்சுவேஷன் இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப நானு பிடிக்கலன்னு சொன்னல பிடிக்கலன்னு சொல்றதை விட பார்த்தவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தது யாருக்கு போய் சேரல அதாவது யூடியூப் சஜஷன்ல போயிட்டு நிறைய பேருக்கு வந்து போய் கொண்டு போய் சேர்க்கல சோ பார்த்த வரைக்குமே சோ அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கமெண்ட்ஸ் எல்லாமே அதிகமா தான் வந்துச்சு எல்லாமே நல்லா இருந்தா சொன்னாங்க பட் யூடியூப் வந்து அதிகமா சஜஷன் எடுத்து கொடுக்கல சோ காமெடின்ற ஒரு இது இல்லாதனால அந்த ஹேஷ்டேக் இல்லாதனால எடுத்து போய் கொடுக்கல இன்கேஸ் எப்பயாச்சும் இந்த ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு என்ன பண்றது கிருபா கிருபா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ளூக்ல தட்டி ஹிட் ஆச்சுன்னா அப்ப கண்டிப்பா எல்லாரும் பேசுவாங்க அப்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னைக்காவது கோவப்பட்டிருக்கீங்க ஆன்செட்ல கோவப்பட்டிருக்கீங்களா ஏன்னா இப்ப எதுக்கு நான் இதை எடுத்தேன்னா அடுத்த செக்மெண்ட் அதுதான் ஆமா அடுத்தது வந்து இப்ப இவங்க வந்து ஒரு சீன் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸா நடிச்சிட்டு இருக்கீங்க சீன் நடிச்சிட்டு இருக்காங்க நடிக்கவே மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க டேக் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்ப கோவப்பட்டு அவங்களை கத்துனோம் நடிக்க வைக்கணும் நல்லவேளை இந்த மாதிரி நான் பண்ணது இல்லை எனக்கு நான் சிரிப்பேன் பயங்கரமா டேக் போனும் அப்படின்னு டக்கு நிறுத்திடுவேன் எனக்கு அது ஸ்டாப் ஆயிடும் அதனால பிரச்சனை இல்லை இது வரைக்கும் நான் அதுக்கு திட்டுவானது இல்லைன்னு நினைக்கிறேன் வேற ட்ரை பண்ணலாம் இப்ப வந்து அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இன்னைக்குன்னு பாத்து நீங்க நல்லா நடிக்கிறீங்க ஓகேவா இப்ப வந்து அவரு திட்டி நடி நடிப்பு வாங்குங்க அப்படியே ரெடி ஆக்சன் மாமா ஒரு நிமிஷம் போலாம் மாமா நல்ல நேத்து கடைக்கு போனா விஜய் இன்னொரு தடவை ஷூட்டை கேன்சல் பண்ணிடுவேன் விஜய் சாரி சாரி விஜய் நிப்பாட்டுன்னு சொன்னேன் எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு விஜய் நீ பண்ணி இப்படி சிரிச்சுட்டு இருந்தா இப்ப ஷூட் முடிக்கிறது உனக்கே தெரியல எனக்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா சிரிப்பு வந்துரும்னு ஏன் அதை கண்ட்ரோல் பண்ணிடணும் நடிக்க முடியாதா சரி ட்ரை பண்றேன் மாமா நால நேத்து கடைக்கு போனா கடையில ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்துடல விஜய் அவ்வளவுதான் சொல்ற மரியாதை என்ன பொறுத்த வரைக்கும்
உங்களோட ஓட மூவிஸ் மூவிஸ் தான் அது எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் பிக் ஸ்கிரீன்ல கடைசி வரைக்கும் நடிக்கும் சூப்பர் சரி ஓகே இப்போ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு சினிமா சினிமால இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது இன்ஸ்பிரேஷன் வச்சுக்கலாம் ரஜினிகாந்த் தனுஷ் ரஜினிகாந்த் தனுஷ் ஓகே உங்களோட இன்ஸ்பிரேஷன் ஊர்வசிமா ஓகே இது கேட்டாலும் ஊர்வசிமா குளிக்கிறத விட சூப்பர் தான் அவரும் குழந்தைதானுங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு பழகி பாருங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஹாரரா